நினைவு பரிசனை மருத்துவ பிரிவின் இணை துணைவேந்தர் மருத்துவர் தங்கராசு அவர்கள் வழங்குவார். அடுத்ததாக தலைமை உரை. எங்கள் தமிழ் உயர்வென்று நாம் சொல்லி சொல்லி தலைமுறைகள் பல கழித்தோம், குறை கலைந்தோம் இல்லை. தகத்தகாய தமிழை தாவிப்போம் வாழி என்றார் பாவேந்தர். இதோ தமிழை தாவிக்க வந்திருக்கின்றார் நமது பாவேந்தர் ஐயாவர்கள். இவர் உதிர்க்கும் ஒவ்வொரு வார்த்தையிலும் தமிழ், இவர் உதிரத்தின் ஒவ்வொரு துளியிலும் தமிழ், இவர் மூளையில் நரம்பு செல்கள் தமிழாலையில் இணைக்கப்பட்டுள்ளன. தமிழ் வாழ்க்கை என முழக்கமிடும் வெற்று குரல்களுக்கிடையில் தன்னையே தமிழுக்காய் அர்ப்பணித்தும் ஓர் வெற்றி குரல் இவருடையது. அவர்தான் மதிப்பிற்குரிய எங்கள் வேந்தரையாளர்கள் விருது விழாவின் தலைமை உரையாற்ற அன்போடு அழைக்கின்றோம். ஒரு ஆசிரியர்களுக்கு எடுத்த முடியுமா என்று தெரிந்திருக்கிறேன். பல முறை உடைய தொலைக்காட்சியில் பேச ரசித்திருக்கிறேன். ஆனால் இப்பொழுது நேரில் பேசுவதை ரசிக்க காத்திருக்கிறேன். அத்தகைய பேராசிரியர் ஞானசம்பந்தன் அவர்களே, சிறப்புரை ஆற்றுவதற்காக வந்திருக்கிற பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர் அன்பிற்குரிய முத்துக்குமார் அவர்களே, நானும் எங்களோடு இணைந்து எங்களுக்கு வழிகாட்டி அறிவுரை சொல்லி தமிழுக்காக எப்படி நாம் பணியாற்ற வேண்டும், அதன் வழிவகைகள் என்னென்ன என்று எங்களோடு சேர்ந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற முனைவர் கவிஞர் ஈரோடு தமிழன் அவர்களே, என்னுடைய முன்னாள் ஆசிரியரும் எனக்கு தமிழில் தமிழ் மொழியை எப்படி வளர்ப்பது என்று சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கின்ற இன்னார் ஆசிரியர் முனைவர் சிலம்பு செல்லப்பன் அவர்களே, மற்றவர்களுக்கு பல விருதுகளை பல கலைப்புகளை பெற இருக்கிற தமிழ் சார்ந்தவர்களின் பெரியவர்களே, அன்றைக்குரிய கலைத்துறையை சேர்ந்த முத்துராமன் அவர்களே, தொழிலும் கல்லூரியினுடைய நிறுவனருமான பழனி வெள்ளிசாமி அவர்களே, மற்றும் மும்பை விமர்சையை வளர்ந்திருக்கின்ற சார்ந்தோர் பெருமக்களே, கல்லூரி பேராசிரியர்களே, இதுபோன்ற நிகழ்ச்சி நடக்கிற போதெல்லாம் இதுபோன்ற நிகழ்ச்சி என்று சொன்னால் தமிழ் சார்ந்த நிகழ்ச்சி நடக்கிற போதெல்லாம் நான் முக்கியமாக முக்கியத்துவம் கொடுப்பது கேட்பாளர், அதாவது ஆடியன்ஸ். அவர்கள் இருக்க வேண்டும் என்று எப்பொழுதுமே ஆசைப்படுவேன், அழைத்து சொல்வேன். இன்றைக்கு உங்களையெல்லாம் பார்க்க ஆயிரத்தில் ஏற்றிருக்கிறீர்கள் அன்பு மாணவர்கள். எஸ்ஆர் பல்கலைக்கழகம் எத்தகைய தன்மை கொண்டது என்பது தமிழ்நாடு மட்டுமல்லாமல் இந்தியாவே அறிவு. இது ஒரு மல்டி டிசிப்ளினரி யூனிவர்சிட்டி, அதாவது பல துறைகளை கொண்டது. எந்த துறையிலும் 23 பல்கலைக்கழகங்களையும் அதே நேரத்தில் இந்த குழுமம் எங்களுடைய தலைமையில் தமிழ்நாடு மட்டுமல்ல ஹரியானா சிக்கிம் ஆந்திரா ஆகிய டெல்லி ஆகிய மாநிலங்களில் பல பல்கலைக்கழகங்களை கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு பல்கலைக்கழகத்திலும் பல நிகழ்ச்சிகள் தொடர்ந்து